பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு 10-15% ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு பைல்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம ஏதோ ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்லேயே வந்து க்யூர் ஆகிக்குது. ஸோ பைல்ஸுக்கு ரொம்ப ரேராக தான் டாக்டர்கிட்ட போய் அதை பரிசோதனை செஞ்சு அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக என்னென்ன மாதிரி சிகிச்சைகள்லாம் மேற்கொண்டால் வீட்லேயே ரெடி ஆயிரும், ஹோம் ரெமடிஸ் ஃபார் பைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேட்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பைல்ஸ் ஹோம் ரெமடிஸ், வீட்டிலேயே என்னென்ன ப்ரிகாஷன் இருந்தால் அது ரெடியாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைல்ஸுக்கு வந்து 5-10% மக்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஹோம் ரெமடிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் ஃபுட் கண்ட்ரோல் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னென்னலாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைல்ஸ் மூலியமாக தீர்வடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பைல்ஸ்னால் என்னங்க டாக்டர் அப்படின்னா, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்கணுங்கிறது தெரியும். பைல்ஸ்னால் வந்து நம்மளுடைய ஆசன வாயில் வந்து ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப தளர்வடைஞ்சு ரொம்ப கெட்டியான மோஷன் போகிறதுனால ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப தளர்வடைஞ்சு அந்த ரத்த நாளங்கள் வீக் ஆகி அது கீழே தொங்கி வெளியே வந்து ரத்த கசிவு ஏற்படுறது தான் பைல்ஸ். அதனால் மெயினாக வந்து அதில் ரத்த கசிவு கண்டிப்பாக இருக்கும், ரத்த நாளங்கள் வெளியே வந்து வெளியே தொங்கும் நிலை ஏற்படும். இது ரெண்டும் இருக்கிறது தான் அது வந்து நம்ம பைல்ஸுங்கிறோம். பெரும்பாலும் அந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆசன வாய் பகுதியை சுற்றியும் பயங்கரமான ஒரு இச்சிங், ஒரு சின்ன கட்டிகள் சுற்றியும் வந்து ஒரு கட்டிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மோஷன் போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான பலதரப்பட்ட உபாதைகள் வந்து பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி இதை வந்து வீட்டில் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது தண்ணி குடிக்கிறது. நிறைய வாட்டர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் மோஷனாக ஃபார்ம் ஆகாது, ரொம்ப ஃப்ரீயாக மோஷன் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் மோஷன் போகிறதுனால அந்த ஆசனம் ஆனல் குஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது, அந்த ரத்த நாளங்கள் ஸ்ட்ரெயின் ஆகாது, நாளடைவில் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சின்னதாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். இரண்டாவது முக்கியமானது, நார் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். காய்கறிகள், கீரைகள், மெயினாக எல்லா வகையான காய்கறிகள், எல்லா வகையான கீரைகள் அன்றாட உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அசைவ உணவு, ரொம்ப கெட்டியாக மோஷன் போகக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துருக்கணும். நார் சத்து மிக அதிகமாக உள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து சிட்ஸ் பாத் இருக்கணுங்கிறாங்க, அதாவது ஒரு டப்பு மாதிரி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டு வெகு வெகுன்னு தண்ணி வச்சு, இந்த சில மருந்துகளெல்லாம் இருக்குது அதையெல்லாம் சேர்ந்து அதில் உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா அந்த பைல்ஸோட வீக்கங்கள் இதெல்லாமே நாளடைவில் தணிஞ்சிடும். இதை வந்து ஆங்கிலத்தில் சிட்ஸ் பாத்துன்னு சொல்லுவோம், அது வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ஆயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதாவது இந்த பைல்ஸ் வந்து இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால அந்த இரத்த நாளங்களை வந்து தடிமனாக்கிறதுக்கு உண்டான ஆயின்மெண்ட்ஸ் லைக் நைட்ரோக்ளிசரண்டை, டில்டயாசம் அந்த மாதிரியான ஒரு ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம்னா நாளடைவில் அந்த பைல் மாஸோட தடிமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ எந்த விதமான பைல்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பைல்ஸில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பைல்ஸ்ன்ட்டு இருக்குது, 4 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னுடைய மற்ற வீடியோக்களை பார்த்து அது ஸ்டேஜஸ் ஆஃப் பைல்ஸ்னால் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆரம்பகட்ட பைல்ஸுக்கு கண்டிப்பாக ஹோம் ரெமடிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேஜ் 1 and 2 நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது, இதில் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு டாக்டர் பார்க்கணும். டாக்டர் பார்த்தோம்னா அதுக்கு பண்ணி பார்த்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் பைல்ஸில் இருக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டாக்டர்கிட்ட போனோம்னாலும் எடுத்தோடனே அறுவை சிகிச்சைங்கிறது 100-50% தேவைப்படாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு மைனராக ரப்பர் பேண்ட் லைகேஷன் மாதிரி பேண்டிங், இல்லைனா ஒரு மெடிசன் கொடுத்தோ, இல்லைனா ஒரு சின்னதாக லேசர் மூலியமாகவோ, இல்லைனா ஸ்க்ளிரோதெரப்பின்னு சொல்லி ஒரு மருந்தின் மூலியமாகவோ, இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து இதை வந்து முக்கால்வாசி க்யூர் பண்ணுவாங்க. ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ பெரும்பாலும் இதையெல்லாம் அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போகாமல் பைல்ஸை வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் மாற்றத்தினால நம்ம இதை வந்து தவிர்த்துக்க முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நலமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.